வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா எம்பிஏவோட சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் வந்து அவங்க கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட், அதில் நடந்த பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள்லாம் வந்து என்ன பண்ணினாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நிகழ்ச்சியில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துன்னா எம்பிஏ எம்சிஏவுக்கு வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக எம்பிஏ வந்து அவங்களோட கவுன்சிலிங்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கு, இது வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது என்னன்னா பெரும்பாலான தவறுகளை வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எம்சிஏல என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா பேமெண்ட்லேயே வந்து பிரச்சனை பண்ணாங்க சில பேர். என்னாச்சு அப்படின்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி அப்படின்னா இந்த 6ஆம் தேதி லாஸ்ட் மீட்டில் வந்து பே பண்ணாங்க. ஸோ பே பண்ணதுனால என்னாச்சுன்னா இமீடியட்டாக போயிட்டு பே பண்ணும்போது சம்டைம்ஸ் நெட்ஒர்க் இஷ்யூனால என்னாச்சுன்னா ஒன்ஸ் ஒரு தடவை போயிட்டு வந்துன்னா அடுத்து 20 நிமிஷம் வந்து வெயிட் பண்ண சொல்லிச்சு. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை வரும். மேபி வந்து என்னென்னா டைம் முடிஞ்சிருச்சுன்னா பே பண்ண முடியாமல் போனாலும் போயிடும். அதனால் எம்பிஏக்கு வந்து 3 நாள் டைம் இருக்குது, 10, 11, 12 3 நாள் டைம் இருக்குது. அந்த 12ஆம் தேதியை வந்து மறந்துடுங்க, 11ஆம் தேதி வந்து முடிக்க பாருங்கள். அதாவது 10, 11 இந்த 2 நாளில் பேமெண்ட் முடிச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து பண்ணுறக்கு பாருங்கள். அதே மாதிரி வந்து அடுத்தது எம்சிஏ இன்னொரு தப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் முக்கியமாக பண்ண தப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க ப்ரையாரிட்டிஸ் பண்ணதில் வந்து நிறைய தப்பு பண்ணாங்க. பெரும்பாலானவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா காலேஜோட நேமை பார்த்தாங்களே தவிர காலேஜோட கோடை கரெக்டாக பார்க்காம விட்டதுனால சேம் நேமில் இருக்கிற காலேஜ் வந்து நிறைய இடங்களில் வந்து குளறுபடிகள் ஆச்சு. அதனால் வந்து என்ன அப்படின்னா அதை பார்க்காம வந்து கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ஒன்று டவுன்லோட் ஆகும். அந்த டவுன்லோட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சிருக்குது நிறைய தவறுகள் இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது எம்சிஏல வந்து அதுக்கு நடந்தது, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுனீங்க அப்படின்னா வந்து என்னென்னா உடனே ஜிசிடிக்கு, அதாவது நீங்கள் கன்ஃபர்மேஷனே கொடுத்துருந்தாலும் உடனே நீங்கள் ஜிசிடிக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா வந்து என்னென்னா அவங்க எகெயின் வந்து அன்லாக் பண்ணி விடுவாங்க. ஸோ நீங்கள் எகெயின் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா வந்து என்னென்னா அந்த சேஞ்சஸை வந்து மாற்றிட்டு வந்து லாக் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஆப்ஷன் எம்சிஏக்கு இருந்தது. ஆனால் இதை வந்து நீங்கள் சாதகமாக எடுத்துக்காதீங்க. எம்பிஏ பண்ணும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா பேமெண்ட் டைமுக்கு பண்ணுங்கள். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுதி ஒரு 10 காலேஜ்னா 10 காலேஜ், 20 காலேஜ்னா 20 காலேஜ், மினிமம் 10 காலேஜ் வந்து சாய்ஸில் கொடுங்க. அது 20 காலேஜ் கொடுத்தீங்கனாலும் ஓகே, அந்த 20 காலேஜும் கரெக்டாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணிடுங்க. அதாவது என்னென்னா எனக்கு 10 காலேஜ் சொல்லிக்கிறேன், இந்த 10 காலேஜில் எனக்கு எந்த காலேஜ் வந்தாலும் ஓகேன்ற மனநிலையில் இருந்தால் மட்டும் வந்து அதையெல்லாம் வந்து சாய்ஸில் ஆட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து என்னென்னா ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னென்னா பிடிஎஃப் ஃபைலை வாங்கி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து என்னென்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு ஜிசிடிக்கு கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா வந்துன்னா அவங்க அன்லாக் பண்ணி விடுவாங்க. அன்லாக் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து என்னென்னா நீங்கள் ஏதாச்சும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்ததுன்னா வந்து மாற்றலாம். ஆனால் இந்த முயற்சியை வந்து தயவு செஞ்சு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். 99.99% இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லாக் ஆனதுக்கப்புறம் வந்து எகெயின் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமானது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஜிசிடிக்கு கால் பண்ணால் கால் கிடைக்காது, கால் கிடைச்சாலும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1000 பேர் எழுதுனாங்க எம்சிஏ, அதனால் அவங்க ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாங்க. ஆனால் 4500 பேர் எம்பிஏ எழுக்கிறீங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது வந்து ப்ரியாரிட்டி வைஸ் வந்து கரெக்டாக வந்து பாருங்கள். எழுதி அதாவது வந்து என்ன என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வந்து என்னென்னா செக் பண்ணி பாருங்கள், எகெயின் கோடை ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுங்க. இதுதான் வந்து நான் சொல்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன, சரி இப்போ உடனே கூப்பிட்டா ஜிசிடியில் வந்து கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வழக்கம் போல் வந்து லெட்டர் கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி அவங்க கேட்டது என்ன அப்படின்னா ஒரு ரெக்வஸ்டேஷன் லெட்டர், ஆதார் காப்பி, உங்களோட ஹால் டிக்கெட், உங்களுடைய ஸ்கோர் கார்டு, இது எல்லாமே வந்து என்னென்னா அவங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மெயில் பண்ணினீங்க அப்படின்னா வந்து என்னென்னா வெயிட் பண்ண சொல்லுவாங்க. வெயிட் பண்ணால் அப்படின்னா எவ்வளோ நேரம்னு கேட்டுறாதீங்க. ஸோ 1 மணி நேரமும் ஆகலாம், 1 நாளும் ஆகலாம். எகெயின் சாய்ஸ் ஃபில்லிங்கை கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எகெயின் அதை அன்லாக் பண்ணுறதுக்கு, ஏன்னா இதை வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றத கூட வந்து தெரியாது. ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா கேட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன பஞ்சாயத்தாச்சு அப்படின்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து கரெக்டான ப்ரியாரிட்டி வந்து கொடுக்காம, அதாவது 1st 3 ப்ரியாரிட்டி வந்து தெளிவாக கொடுத்துட்றீங்க ரைட்டா, அடுத்து 4வது 5வது 6வதாக கொடுக்குற சாய்ஸில் வந்து என்னென்னா அதில் கொலபரேஷன், அதாவது
நாலாவதாக இருக்கிறது வந்து ஒரு மொக்க காலேஜாகவும் அஞ்சாவது ஆறாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜாகவும் போயிடுது. ஸோ கரெக்டாக அந்த நாலாவது இடத்துல வந்து வந்து லாக் ஆகி நின்றுக்குது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால் அதே பாருங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா வந்துட்டுனா நம்ம டிக்ளைன் ஆகிட்டால் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது வந்துட்டுனா கன்ஃபர்மேஷன் கொடுத்தா இந்த காலேஜ் பிடிக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டுனா ஒரு அழுகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் கால் பண்ணி இது என்ன பண்ணுறது ஐயா என்றால் போனது தானே அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து என்னென்னா இதுக்கு அடுத்த சாய்ஸுக்கு போக முடியுமா அப்படின்றத கேட்குறாங்க. நிச்சயமாக அப்பில் தான் போக முடியுமா தவிர டவுனில் வந்து போக முடியாது. அதாவது ஃபஸ்ட்டு மூணு சாய்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் சாய்ஸில் உங்களுக்கு சீட் இல்லை, செகண்ட் சாய்ஸில் வந்து சீட் இருந்து லாக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வேணால் எகெயின் ஃபஸ்ட்டில் வந்து போய் பார்க்கலாமா தவிர மூணாவது சாய்ஸுக்கு வந்து போக முடியாது. ஸோ அதையே ப்ரியாரிட்டி வைஸ் கொடுக்கும்போது வந்து தெளிவுபடுத்திக்கோங்க. அது ஒன்று. அடுத்து ரெண்டாவது வந்து என்னென்னா எல்லாமே கன்ஃபர்மேஷன் ஆகி அலாட்மெண்ட்டும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்கிற மாமா மச்சான் எல்லாத்திட்டையும் வந்து கேட்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து மாமா வேணாங்கிறாங்க, மச்சான் வேணாங்கிறாங்க, அண்ணன் வேணாங்கிறாங்க அப்படின்னீங்க அப்படின்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஒன்ஸ் வந்து அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து என்னென்னா விட்டுருங்க. அலாட் பண்ணுறக்கு முன்னாடி, அதாவது சாய்ஸை ஃபில் பண்ணுறக்கு முன்னாடி யார்கிட்ட வேணாலும் வந்து எத்தனை தடவை வேணாலும் வந்து கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து சாய்ஸை கொடுத்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்துடுனா அதில் எந்த காலேஜ் வந்தாலும் எனக்கு ரெடி அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ப தெளிவாக வந்து கொடுக்கும்போது கூட கரெக்டாக கொடுங்க. ஏன்னா மாற்றி மாற்றி பண்ணாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறதோ அழுகிறதோ பார்க்கும்போது வந்து என்னென்னா நம்மகிட்ட வந்து பதில் இல்லை, அவங்ககிட்ட என்ன சொல்கிறதும் எனக்கு தெரியல, கஷ்டமாக இருக்குது. ஸோ அதையே வந்து வர்ற எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிச்சயமாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எம்சிஏ அவங்க ஃபஸ்ட் டைம், ஸோ அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதிலிருந்து வந்து லேர்னிங் அப்படின்றது வந்து எம்பிஏ கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த தப்பை வந்து பண்ணிடாதீங்க. ஒன்று அடுத்ததான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இந்த ஈவினிங் காலேஜ் இருக்குது, அது எம்பிஏ எம்சிஏ எல்லாத்துக்குமே இருக்குது. அது வந்து எடுத்தால் பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு நிச்சயமாக அது எனக்கு பதில் தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சது அப்படின்னா வந்து என்னென்னா டெக்ஸ்ட்டில் வந்து போடுங்க, நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இதையே தான் வந்து எம்பிஏக்கும் சொல்கிறேன். ஏன்னா வந்து என்னென்னா இந்த பார்ட் டைம் சில காலேஜில் இருக்கும், சில காலேஜில் வந்து ஈவினிங் இருக்கும், அல்லது வந்து என்னென்னா ஆமாம் இந்த ரெண்டு மாதிரி இருக்கும், அல்லது வந்து ஸ்பெஷல் கோர்சஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து காலேஜ் நல்ல பிராண்டாக இருக்குது அப்படின்றக்காக வந்து செலக்ட் பண்ணிடாதீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் வர்ற நேரத்தில் வந்து அதில் போனால் வேலை கிடைக்குமா பிளேஸ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து அது சிக்கலாயிரும். ஸோ அதையும் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்று. அடுத்ததாக வந்து இன்னொன்று என்னமோ சொல்லணும்னு நினச்சேன், என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லிட்டேன், ஈவினிங் காலேஜ் இதுவும் சொல்லிட்டேன், இன்னொன்று முக்கியமான எதுவும் சொல்லணும்னு நினச்சேன். ஃபைனலாக வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்து என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற எல்லா எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் தெளிவாக ஒன்று வந்து சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, என்னோடய இன்ஃபர்மேஷனை வந்து கிளியராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து என்னென்னா, நீங்கள் புதுசாக கால் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, புதுசாக இன்ஸ்டாகிராமில் கேட்குறவங்களாக இருந்தாலும் சரி, என்னென்னா நான் கேட்குற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கிளியராக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து என்னென்னா நீங்கள் கேட்குற டீட்டெயில்ஸை வந்து நான் சரியாக கொடுக்க முடியும். சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்னென்னா மொட்டையாக உங்களோட கம்யூனிட்டி ரேங்கை மட்டும் சொல்லி போயிட்டு இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்னென்னா ஓவரால் ரேங்கிங் மட்டும் சொல்லிவிட்டு ஏதோ ஒரு காலேஜ் ஒரு 2000 or 3000 ரேங்காக சொல்லிவிட்டு ஒரு காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி வந்து என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் சரி ரைட்டு நம்ம வெயிட் பண்ணி கேட்கலாமான்னு பார்த்தா என்னென்னா அப்படியே போயிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து 2 நாளைக்கு அப்புறம் வர்றீங்க, அடுத்த குவஸ்டின் கேட்குறீங்க. ஸோ இதையெல்லாம் வந்து என்ன அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து என்னென்னா என்னால் வந்து எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். நான் ஓப்பனாக சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து எங்கிட்ட நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. சரி இவங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் சொன்னால் கரெக்டாக இவங்க வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புனீங்க அப்படின்னா வந்து என்னென்னா எங்கிட்ட டவுட் கேளுங்க, அல்லது வந்து எங்கிட்ட கைட் பண்ண சொல்லுங்கள். அல்லது வந்து என்னென்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறக்கு வந்து யோசனையாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஏதாச்சும் பண்ணிட்டாருனா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து என்னென்னா விட்டுருங்க. உங்களுக்கும் வந்து டைம் வேஸ்ட் ஆகாது, எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கிற பல தம்பி தங்கைகளுக்கு வந்து தெரியும், இன்னும் அவங்களுக்கான நிறைய குவஸ்டின்ஸ்க்கு வந்து நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இல்லாமல் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் என்னோடய டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. பசங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா நிறையா நாள் நான் வந்து டைப் பண்ணி மெசேஜ் பண்ணி கையெல்லாம் வலிக்குதே அப்படின்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்னா நம்பர் கொடுங்க அப்படின்னா கூட வந்துன்னா சில பேர் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறேன். இதெல்லாம் 100க்கு 99 பேர் கரெக்டாக இருக்கிறீங்க, அதிலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுறது வந்து என்னென்னா எனக்கு உண்மையாலுமே வந்து என்ன சில நேரங்கள்
நேரங்களில் வந்து அப்செட் பண்ணுது. அந்த அப்செட் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னென்னா, இன்னும் சில ரெண்டு பேர்த்து மூணு பேத்துக்கு வந்து என்னால் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமே அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் வந்து என்னென்னா அது வேஸ்ட் ஆகுது. மென்டலி வந்து என்னை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு நிறைய என்கொயரிஸ் கேட்கும்போது வந்து சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் தெளிவாக சொல்லிக்கிறீங்க புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் விளக்கங்கள் வேணும் அப்படின்ற வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட வந்து என்னால் வந்து பதில் சொல்ல முடியாமல் போகுது. ஸோ அதனால் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் வந்து எனக்கு வந்து என்ன எங்கிட்ட இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து கேட்க வேண்டாம், உங்களால் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து எனக்கு கொடுக்க முடியும் நம்புனீங்க அப்படின்னா வந்து என்னென்னா கொடுங்க, இல்லை நானே பார்த்துக்குவேன் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து என்னென்னா என்ன விட்டுருங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன். ஏன்னா வந்து என்ன எனக்கு அடுத்ததான் நான் நிறைய பேர்த்துக்கு வந்து என்னென்னா கேள்விகள் இருக்குது, அவங்களுக்கான பதிலை வந்து நான் தேடிட்டு இருக்கிறேன், இன்னும் பல கேள்விகளுக்கு வந்து நான் பதில் தேடிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்து எனக்கு கொஸ்டின் கேட்டவங்களுக்கே வந்து என்னென்னா என்னால் பதில் சொல்ல முடியாமல் தான் இருக்கிறேன். அதனால் வந்து என்னென்னா புதுசாக வர்றவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வாங்க. எனக்கு வந்து என்னென்னா 10 பேர்த்துக்கு நான் கைட் பண்ணேன் அப்படின்னாலும் அந்த 10 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஃபைனல் அலாட்மெண்ட் வாங்கி ஆர்டர் வாங்கி காலேஜில் போய் ஜாயின் பண்ணி அங்கே கரெக்டாக நல்ல விதமாக வந்து எம்பிஏ படிச்சுட்டு நல்ல விதமாக வெளியில் போய் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற நினப்பில் தான் வந்து நான் கைட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய நோக்கமும் முயற்சியும் வந்து அதுதான். ஸோ அதையே கெடுக்கிற மாதிரியான வேலைகளை வந்து தயவு செஞ்சு யாரும் வந்து செய்யாதீங்க. அதான் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அதாவது நம்மகிட்ட வந்து ஒரு கரெக்டான டீட்டெயிலை வந்து கொடுக்கல அப்படின்னா வந்து என்னால் கரெக்டான ஆன்சரை வந்து கொடுக்க முடியாமல் போயிடும், அது உங்களுக்கும் பிரச்சனையாக போயிடும், எனக்கும் அது கெட்ட வேறாக போயிடும். ஸோ அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணுங்கள். நான் எகெயின் அகெயின் சொல்கிறது அதுதான். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க எங்கிட்ட டவுட் கேளுங்கள், நான் வந்து சொல்கிறேன். விருப்பம் இல்லையா, இது இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து சொல்லி வந்து டவுட் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லையா, நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் வேலையை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இன்னும் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது, அதுக்கு நான் வந்து பதில் சொல்லணும். இன்னும் காலம் அப்படின்றது வந்து என்னென்னா இன்னும் ஒரு 3-4 நாள் கூட இல்லை, 2-3 நாள் இது எல்லாமே வந்து முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் தொடர்ச்சியாக வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து என்னென்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து கிட்டத்தட்ட அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. ஸோ இனி எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிக்குங்க, கொஞ்சம் கிளியராக இருங்க, கிளாரிட்டியாக இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து முடிக்கலாம். நன்றி, வணக்கம்.